மருத்துவம் குறித்த ஒரு விழிப்புணர்வு மக்களிடம் வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு அக்குபஞ்சர் மருத்துவர் திரு உமர் பாருக் அவர்களை பலத்த கரவொலியோடு வரவேற்று உண்ணுவதெல்லாம் உணவா பேச அழைக்கின்றோம். வருக. முதல்ல உணவு அப்படிங்கிற விஷயம் வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நம்முடைய சாதாரண மொழியில் பேசுகிறது தான் சரியாக இருக்கும். உணவு அப்படின்ன உடனே இன்றைக்கு நமக்கு நிறைய குழப்பங்களும் ஏராளமான ஆலோசனைகளும் சொல்லக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது உணவு. முதல்ல உணவுங்கிற விஷயத்தை பற்றி யார்கிட்ட பேசினாலும் நம்முடைய தொந்தரவுகளுக்காக அல்லது நம்முடைய ஆரோக்கியத்துக்காக உலகம் முழுக்க வருகிற ஆலோசனைகள், கோடிக்கணக்கான ஆலோசனைகளை நம்ம இலவசமாகவே பெறக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, டெலகிராம் இப்படி சமூக வலைத்தளங்கள் ஏராளமான இலவச ஆலோசனைகளை பெரும் குழப்பங்களோடு நமக்கு வழங்கி கொண்டிருக்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோங்கிறதுனால உணவு பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு அவசியமாக தேவை. உணவு அப்படின்னு வரும்போதே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆரோக்கியம் ரொம்ப மிக முக்கியமான அம்சமாக இருக்குது. ஆரோக்கியம் அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 104 மருத்துவங்கள், உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது 104 மருத்துவங்கள் உலகம் முழுக்க இருக்குது அப்படின்னு. இந்த 104 மருத்துவங்களுக்கும் பொதுவான ஒரு உணவுக் கொள்கை உண்டு. அந்த உணவுக் கொள்கை ஆசியாவிலேயே, இந்தியாவிலேயே, தமிழகத்திலிருந்து தான் உலகம் முழுக்க கற்பிக்கப்பட்டது. இன்னும் சொன்னால் உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் நம்முடைய பாரம்பரியமான உணவுக் கொள்கையை தெரிஞ்சுக்கிறதுனாலேயே நோயாளிகள் பட்டியலில் இரண்டாம் இடத்திலிருந்து முதலிடத்தை நோக்கி நகர்கிற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் உணவு பற்றிய ஏராளமான புரிதலையும் அறிவையும் இலக்கியங்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலையும் புதிந்து தான் வாழ்ந்தாங்க. சாதாரணமாக நம்ம ஒப்பீட்டளவில் யோசிச்சோம்னா நம்மை விட நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா காலத்தில், நம்முடைய பாட்டி காலத்தில் அதிகமான மருத்துவர்களுடைய தேவை இருந்ததா அப்படின்னா இல்லை. நம்மை விட ஆரோக்கியமாக இருந்தவங்க யாருன்னா அவங்க தான். நம்மை விட நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்னா அவங்க தான். அப்போ ஒரு ஒப்புமை விரீதியாகவே நம்மை விட நம்மளை மாதிரி படிக்கல அவங்க, நம்மளை மாதிரி வாழ்க்கை முறையில் இல்லை, நம்மளை மாதிரி நவீன தொழில்நுட்பம் வளராத காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய எண்ணற்ற விஷயங்களை புரிந்து வச்சுருந்தாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ அவங்க காலத்தில் இருந்த கேப்பக்கூழ், கம்பங்கூழ், சிறுதானியங்கள்னு ஒரு யூட்டர்ன் போட்டு திரும்புகிறதா, அல்லது நவீன உணவுகளை ஐஸ்கிரீம் மோசமானது, நூடுல்ஸ் மோசமானது, ஃப்ரைட் ரைஸ் மோசமானது, இதெல்லாம் ஜங்க் ஃபுட் அப்படின்னு வெறுத்து ஒதுக்கிறதா, அல்லது எல்லா உணவும் கெமிக்கலாக போயிடுச்சே எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம்னு காம்ப்ரமைஸான ஒரு வாழ்க்கையா, இரண்டுக்கும் இடையிலே ஒளிந்திருக்கக்கூடிய உண்மை நம்முடைய முன்னோர்களினுடைய பார்வையிலிருந்து புரிஞ்சுக்கணுங்கிறது தான் ரொம்ப அவசியம்.